தமிழ் சேனல்ல புது செக்மெண்ட் டெய்லியும் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னா டிட் யூ நோ, உங்களுக்கு தெரியுமா? குழந்தைகளை விட அற்புதமா யாராலையும் கேள்விகளை எழுப்ப முடியாது ஃப்ரெண்ட்ஸ். விவரம் தெரிய ஆரம்பிச்சதுல இருந்து அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, டீச்சர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருப்போம். அதுக்கு அவங்களும் பதில் சொல்லியிருப்பாங்க. அப்படி நான் கேட்ட கேள்விகளும் அதற்கு கிடைத்த பதில்களும் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஏன், எதற்கு, எப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும் போது தான் தேடல் அதிகமாகுது. அப்படி தேடி நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செக்மெண்ட்ல வர வீடியோஸ் வயது வரம்பில்லாமல் எல்லாருக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று உங்களுக்கு தெரியுமான்ற செக்மெண்ட்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம எல்லா வீட்லயுமே இருக்கும் இல்லையா கேஸ் சிலிண்டர், அதுக்குள்ள இருக்கிறது வாயுவா அல்லது திரவமா, லிக்விடா அல்லது கேஸா? உடனே நம்மளுக்கு என்ன தோணும்னா, சிலிண்டருக்குள்ள கேஸ் தானே இருக்கும்னு தோணும். ஆனா உண்மையிலேயே சமையல் கேஸ் சிலிண்டருக்குள்ள இருக்கிறது திரவம் தான் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது லிக்விட் தான். லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் அப்படின்ற பெட்ரோலிய வாயுவை சிலிண்டருக்குள்ள அதிக அழுத்தத்தில் அடைச்சு திரவமாக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சிலிண்டருக்குள்ள திரவமும் அதன் மேல் உள்ள ஆவியும் சமமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாம சிலிண்டரை திறக்கும் போது அதன் மேல் உள்ள ஆவி வெளியேறி பர்னர்ல எரியுது ஃப்ரெண்ட்ஸ். அப்ப என்ன ஆகுதுன்னா, திரவம் ஆவியாகி ஆவியின் அழுத்தத்தை திரவத்தின் அழுத்தத்திற்கு உயர்த்துது ஃப்ரெண்ட்ஸ். இந்த செயல் தொடர்ந்து நடக்கும் போது திரவம் ஆவி ஆகிறதும் எரியறதும் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது மூலமா இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கேஸ் சிலிண்டருக்குள்ள இருக்கிறது திரவம் தான் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது லிக்விட் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும்.